நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப்பை பற்றினது. யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த போதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக சொல்ல போனால் நவம்பர் மாதம் 2023 கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிடும், அதாவது பிரைவசி கம்ப்ளீட் அப்படிங்கிற பேர். இது எப்போ அமுலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2024 யூடியூபுக்கு அமுலுக்கு வருது. ஏன் பிரத்யேகமாக யூடியூபுக்கு இந்த பிரைவசி கம்ப்ளீட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு உலகமே ஏஐ பேஸ்டில் இயங்கிறதுனால ஒரு ரியலான ஒரு ஃபோட்டோவை ரியல் ஃபோட்டோவாக நம்ம ஏஐ பேஸ் மூலமாக எடுத்துட முடியும். ஃபோட்டோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை ஏஐ பேஸ்டை பயன்படுத்தி நம்மளால் ரெடி பண்ணி அதை ஷேர் பண்ணலாம். எப்படி? யூடியூப் வழியாக ஷேர் பண்ணலாம் ஒரு வீடியோவை, சரிங்களா? இந்த மாதிரி ஏஐ பேஸ்டை பயன்படுத்தி கண்டென்ட்டை ரெடி பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் வருகிறது எச்சரிக்கை. ஆமாங்க, தவறாக யாருடைய ஃபோட்டோவாவது, யாருடைய வாய்ஸாவது, யாருடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் வந்து ஏஐ மூலியமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை அந்த நபர் பார்த்தாருன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. உடனே அவரால் அந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் மூலியமாக அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். யூடியூப் டீம் அதை பார்த்து ரிவ்யூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் சேனலில் வீடியோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா ஒருபடி மேலே நீங்கள் உங்கள் சேனலை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிரைவசி கம்ப்ளைண்ட். ஸோ இது முழுக்க முழுக்க ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஃபார்ம் தான் பிரைவசி கம்ப்ளைண்ட். ஸோ கிரியேட்டர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் மூலமா ஏதாவது உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா எங்கே நம்முடைய அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது ஆட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அது வேற இது வேற அப்படிங்கிறத லாஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது முடிஞ்சா இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஷேர் பண்றேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வீடியோ போடணும்ல, போடும் போது அதில் வந்து ஏஐ பேஸ்டில் நீங்கள் ஏதாவது கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இது வந்து ஏஐ பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிளை வந்து நீங்கள் பதிய வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய டாகலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, சரிங்களா? அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தேன், இது முழுக்க முழுக்க ஏஐ பேஸ்டில் உள்ள வீடியோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பார்த்துடலாமா, என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கல் வழியாக தான் நான் வந்து இந்த பிரைவசி கம்ப்ளைண்டே நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கல் என்னங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கூகுளுக்குள்ளே போகிறேன். டாப் ரைட்டில் 3 dots ஆல்ரெடி நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். யூடியூப் நவ் லெட்ஸ் யூ ரிப்போர்ட் ஏ டீஃபேக்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். வா பார்த்தீங்களா, இந்த தலைப்பில் தான் இவ்வளோ விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் ஃபார்முக்குள்ளே எப்படி போகணும் தெரியுமா? இதாங்க பிரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் support.google.com, சரிங்களா? இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. பிரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் ஏஐ சிந்தட்டிக் கண்டென்ட் ஆன் யூடியூப். பாருங்க, நவம்பர் மாதம் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, மார்ச் மாதம் யூடியூப்பில் அமலுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பிரைவசி கம்ப்ளைண்ட் வந்து எப்படி பண்ணுறது, இதில் வந்து இந்த ப்ளூ கலர் லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நான் இதை டச் பண்ணி பார்த்தேன். பிரைவசி ரிக்வஸ்ட் ப்ராசஸ் அதுக்குள்ளே போனேன். பிரைவசி கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எவ்ரிடே பீப்புள் கம் டு யூடியூப் டு ஷேர் வீடியோஸ் என்கேஜ் வித் ஈச் அதர் பிளா 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 படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ காண்டாக்ட் யுவர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃபார் ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் இஃப் யூ ஃபீல் யூ ஆர் இன் அ ஃபிசிக்கல் டேஞ்சர். இதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அருகில் இருக்கக்கூடிய நபரை வந்து காண்டாக்ட் பண்ணி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இஃப் சம்வன் காப்பீஸ் அ வீடியோ தட் யூ கிரியேட்டட் ஆர் கண்டென்ட் தட் யூ ஓன் யூ மே விஷ் டு ஃபைல் காப்பிரைட் கம்ப்ளைண்ட். அதில் தான் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுமா. இஃப் யூ பிலீவ் த கண்டென்ட் வயலேட்ஸ் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் வி என்கரேஜ் யூ டு லேர்ன் ஹவு டு ரிப்போர்ட் இன் அப்ரோப்ரியேட் கண்டென்ட். சரி, இது வந்து பிரைவசி கம்ப்ளைண்ட் தானே, கண்டினியூ கொடுத்துருவோம். இப்போ பிரைவசி கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் 2 of 6, 6 steps இருக்குது, அதில் 2வது ஸ்டெப்ஸ்க்குள்ளே வந்துட்டோம், படித்து பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு லேர்ன் மோர் அபவுட் ஹராஸ்மெண்ட், அது வேண்டாம். ஐ ஸ்டில் வாண்ட் டு சப்மிட் அ ப்ரைவசி கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் 3 of 6, காண்டாக்ட் த அப்லோடர். அதாவது நீங்கள் பார்த்த அந்த ஏஐ வீடியோ இருக்குல்ல,
அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் காண்டாக்ட் த அப்லோடர் பிஃபோர் யூ டிசைட் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். எப்படி பாருங்களேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எனிவே கண்டினியூ. அதுக்கப்புறம் ஃப்ளாக் த வீடியோ. ஃப்ளாக் த வீடியோனா அந்த எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களோ அதுதான் ஃப்ளாக் த வீடியோ. பாருங்கள், ஐ ஹாவ் ரிவ்யூட் த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், ஐ ஹாவ் நாட் ரிவ்யூட் த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், நான் ரிவ்யூன்னு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபியூசிங் த ப்ரைவசி ப்ராசஸ் மே ரிசல்ட் இன் அக்கௌண்ட் சஸ்பென்ஷன். பார்த்துக்கோங்க, ஒருத்தரை கேலி பண்ணுறது மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டு கூட சஸ்பென்ஷன் ஆகுமா? ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ மே லூஸ் மை அக்கௌண்ட் இஃப் ஐ சப்மிட் அ ஃபால்ஸ் ப்ரைவசி கிளைம். பார்த்துக்கோங்க நண்பர்களே, சும்மா சும்மாலாம் இந்த ப்ரைவசி கம்ப்ளைண்ட் ஃபார்மை பயன்படுத்த முடியாது. ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதை கண்டுபிடிச்சோம், பார்த்துக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டு போய்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரைவசி கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஆஃப் 6 of 6, வாட்ஸ் ஹேப்பனிங், சம்மோன் ஷேர்ட் மை பர்சனல் இமேஜ் ஆர் ஃபுல் நேம் வித்தவுட் மை பெர்மிஷன், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 இது இருக்குது, ரிப்போர்ட் யூஸ் ஆஃப் யுவர் இமேஜ் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் யூஸ் ஆஃப் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரிப்போர்ட் ஆல்டர்ட் ஆர் சிந்தட்டிக் கண்டென்ட். இதை நம்ம கொடுப்போம், ஏன்னா நம்ம ஏஐ பேஸ்டில் உள்ள விஷயத்தை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சம்மோன் சேஞ்ச் ஆர் ஃபேக் மை வாய்ஸ் ஆர் இமேஜ் வித்தவுட் மை பர்சன், வித்தவுட் மை பெர்மிஷன், ஆல்டர்ட் ஆர் சிந்தட்டிக். ஸோ இதை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சப்மிட் அ ப்ரைவசி கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஏஐ ஜெனரேட் ஆர் அதர் சிந்தட்டிக் ஆர் ஆல்டர்டு கண்டென்ட். அப்படியே பேஜை ஸ்க்ராலிங் பண்ணுங்க. வா பாருங்க, எவ்வளோ பெரிய ஃபார்ம்னு, யுவர் இன்ஃபர்மேஷன், யுவர் ஃபுல் லீகல் நேம், ஆர் யூ ரிப்போர்ட்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அனதர் இண்டிவிஜுவல், அது கம்பல்சரி. எந்த நாட்டிலிருந்து, இமெயில் அட்ரஸ்ஸு, கண்டென்ட் டீட்டெயில்ஸு, சரிங்களா? ஹவு மெனி என்டைட்டிஸ் டூ யூ விஷ் டு ரிப்போர்ட், எத்தனை பேர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க, அப்படி மாதிரி ப்ளூ, அதே மாதிரி ப்ளீஸ் சூஸ் த என்டைட்டி தட் இஸ் சிமுலேட்டிங் யுவர் ஃபேஸ் ஆர் வாய்ஸ், உங்கள் ஃபோட்டோவையோ வாய்ஸையோ தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்காரா. அதே மாதிரி, டெல்லஸ் மோர் அபவுட் ஹவு யுவர் அப்பியரன்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர் ஆல்டர்ட் ஆர் ஜெனரேட்டட் ஏ. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ உங்கள் வாய்ஸாக ஜிஏ மூலிமா எப்படி அவர் வந்து மாற்றி அமைச்சிருக்காரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். சிக்னேச்சர் போடணும், கேப்சர் போடணும், சப்மிட் கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதாங்க. இந்த ப்ரைவசி கம்ப்ளைண்ட்டு எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஸோ ஏஐ பேஸ்ட் மூலியமாக யாராச்சும் உங்களுடைய ஃபோட்டோவையோ வாய்ஸையோ தவறுதலாக பயன்படுத்தினாங்கன்னா, இதுதான் முறையான ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் யூடியூப்க்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.